அச்சுறுத்தும் வகையில் வாகனம் ஓட்டுதல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள யூடியூபர் டிடிஎஃப் வாசனுக்கு ஜாமீன் வழங்க காஞ்சிபுரம் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசன் கடந்த 17ஆம் தேதி காஞ்சிபுரம் அருகே பாலிச்செட்டி சத்திர பகுதியில் சென்னை பெங்களூரு நெடுஞ்சாலையில் பைக்கில் அதிவேகமாக சென்றபோது வீலிங் செய்து நிலைத்தடும் அறிக்கையை விழுந்ததில் அவரது வலது கை மோய்ந்தது. அவரது பைக் பல அடி தூரத்திற்கு பறந்து போய் விழுந்தது. இந்த சம்பவத்தை அடுத்து அச்சுறுத்தும் வகையில் வாகனம் ஓட்டுதல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் பாலிச்செட்டி சத்திரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் 15 நாள் நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். அன்றைய தினமே டிடிஎஃப் வாசன் தரப்பில் ஜாமீன் கோரப்பட்டது. அந்த கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்திருந்தது. இந்நிலையில் டிடிஎஃப் வாசனுக்கு ஜாமீன் வழங்க கோரி அவரது தரப்பு வழக்கறிஞர்கள் காஞ்சிபுரம் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்ட நீதிபதி செம்மல் முன்பு இந்த வழக்கு இன்று விசாரணை வந்தது. யூடியூபர் டிடிஎஃப் வாசன் தொடர்ந்து இது போன்ற பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் செயல்களில் ஈடுபட்டு வருகிறார். சட்டப்பிரிவு 308 பிரிவின் கீழ் கொலை ஆகாத மரணத்தை ஏற்படுத்தும் செயல்களில் ஈடுபட்டதன் காரணமாக அவரது ஜாமீன் மனுவை நிராகரிப்பதாக நீதிபதி உத்தரவிட்டார்.